الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு தக்குவாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாமெல்லாம் முபாரக்கான ரமலான் மாதத்தை அடைந்து இப்பொழுதோ இன்றைய நாள் நாம் 5வது நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய சிறப்புகள், ரமலான் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை நாம் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்திருக்கிறான், சிறப்புப்படுத்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளிலே நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறார்கள். ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துடைய வாயல்களை திறக்கிறான், அதே நரகத்துடைய வாயல்கள் மூடப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாள் இரவிலும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நோன்பு நோக்கக்கூடிய, அதே போன்று இரவிலே நின்று வணங்கக்கூடிய அந்த நோன்பாளிகளுக்கு, அப்படிப்பட்ட மோமீன்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய முன் பாவங்களை மன்னிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய எல்லா சிறப்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ரமலானுக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட சிறப்புகளை ஏன் வைத்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் இந்த ரமலான் மாதத்திலே தான் இறங்கியது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ரமலான் மாதத்தில்தான் நாம் அல் குர்ஆனை இறக்கினோம். இந்த முழு மாதத்திற்கும் எதன் மூலமாக சிறப்பு கிடைக்கிறது? அல் குர்ஆனின் மூலமாக சிறப்பு கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு அத்தியாயத்திலே சொல்கிறான், நாம் அறிந்த அத்தியாயம், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அந்த குர்ஆனை நாம் கண்ணியம் பொருந்திய லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவிலே நாம் இறக்கினோம். அன்புக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் செல்லக்கூடிய அந்த இரவு ரமலான் மாதத்தில் இருக்கிறது. அந்த இரவிலே தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரவிலே அல் குர்ஆன் இறக்கப்பட்ட காரணத்தினால் அந்த இரவுக்கு எந்த அளவு சிறப்பு வருகிறது? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்திற்கு அல் குர்ஆன் மூலமாக சிறப்பு கிடைத்திருக்கிறது. லைலத்துல் கத்ர் செல்லக்கூடிய இரவிற்கு எதன் மூலமாக சிறப்பு? அல்லாஹ்வுடைய கலாம் அந்த இரவிலே இறங்கி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பல சிறப்புகளை கொண்ட அந்த அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம், அதற்கும் நமக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது? நாம் அதை அதிகமாக ஓதுகிறோமா? அதை வாசிக்கிறோமா? அதன் மூலமாக நாங்கள் படிப்பினை பெறுகிறோமா?
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான், கிதாபுன் அன்சல்னாஹு இலைக முபாரக்குன் லியத்தபரு ஆயாத்திஹி வலியதக்கர உலுல் அல்பாப். முபாரக்கான இந்த வேதத்தை நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களுக்கு நாம் இந்த முபாரக்கான பரக்கத்து பொருந்திய வேதத்தை நாம் இறக்கிருக்கிறோம். எதற்காக வேண்டி? லியத்தபரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை சிந்திப்பதற்காக வேண்டி. அந்த வசனங்களை, அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய விடயங்களை வாசித்து அதன் மூலமாக சிந்தனை பெறுவதற்காக வேண்டி. அதே போன்று வலியத்தக்கர உலுல் அல்பாப், புத்தியுடையோர்கள் அந்த அல் குர்ஆனின் மூலமாக படிப்பினை பெறுவதற்காக வேண்டியும் நாம் உங்கள் மீது இந்த வேதத்தை இறக்கிறோம் என்று அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிலாகித்து பெருமையாக சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த வேதத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்துக்கு வந்த எல்லா இறை தூதர்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அற்புதங்களை வழங்கினான். அவர்களுடைய சமூகம் அவர்களை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களை ஈமான் கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய இறை தூதர் தான் என்று மக்கள் நம்புவதற்காக வேண்டி ஒவ்வொரு அற்புதங்களை வழங்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதத்தை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ் எனக்கு எதை தந்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வஹியாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் அந்த கலாமாக இருக்கிறது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையாக சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்ராஉல் குர்ஆன், மக்களே நீங்கள் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, நீங்கள் ஓதக்கூடிய அந்த அல் குர்ஆன் நாளை மறுமையிலே உங்களுக்கு அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்யும், அல்லாவிடத்திலே உங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை ஓதுமாறு, அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது முதலாவது இறங்கிய வசனம் என்ன வசனம்? அல் அலக்கென்று செல்லக்கூடிய அந்த அத்தியாயத்திலே வரக்கூடிய இக்ரா என்று செல்லக்கூடிய அந்த வசனமாக இருக்கிறது, அந்த வார்த்தையாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எவ்வளவு வசனங்கள் இருக்க, முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா ஓதுவீராக படிப்பீராக இந்த வசனத்தை தான் இறக்குகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கலாம் அந்த அல் குர்ஆன் எப்பொழுதும் ஓதப்பட வேண்டும், எப்பொழுதும் வாசிக்கப்பட வேண்டும். ஒரு மூமினுடைய உள்ளத்திலே அந்த அல் குர்ஆன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லதி யக்ரஉல் குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யாரெல்லாம் குர்ஆன் உடையவர்களாக இருக்கிறார்களோ, அல் குர்ஆனுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ, அல் குர்ஆனை அதிகமாக ஓதுகிறார்களோ, நாளை மறுமையிலே மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரா, அந்த கண்ணியமான அந்த வானவர்களுடன் அவர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே, வல்லதி யக்ரஉல் குர்ஆன் வயதஅதஉ ஃபீஹி, நபி அவர்கள் சொல்கிறார்கள், சிலர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், ஓத ஆசைப்பட்டு ஓதுவார்கள், ஆனால் அவர்களுக்கு ஓதுவது சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், அவர்களுடைய நாவு சிரமப்படுத்தும், சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஓதுவார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய கலாமை ஓத வேண்டும், நாவு சிரமப்படுத்தினாலும் அவர்கள் ஓதுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட கூலியை கொடுக்கிறார்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், லஹு அஜ்ரானி, அப்படி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஓதக்கூடியவர்களுக்கு இரண்டு கூலி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அவருக்கு இரண்டு கூலிகளை வழங்குகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நவ்வாஸ் இப்னு ஸம்ஆன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஃதா யௌமல் கியாமத்தி பில் குர்ஆனி வ அஹ்லிஹி அல்லதீன கானூ யஅமலூன பிஹி ஃபித் துன்யா. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே குர்ஆனை கொண்டு வரப்படும், அல் குர்ஆனை கொண்டு வரப்படும். அதே போன்று குர்ஆன் உடையவர்கள் அஹ்லுல் குர்ஆன், நபி அவர்கள் அஹ்லுல் குர்ஆன் என்றே சொல்கிறார்கள், அந்த குர்ஆன் உடையவர்களையும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தப்படும். எப்படிப்பட்டவர்கள்?
அல்குர்ஆனை அதிகமாக ஓதியவர்கள், அல்குர்ஆனை அதிகமாக வாசித்தவர்கள், அதேபோன்று அல்லதி கானூ பிஹி யஅமலூன பிஹி ஃபித் துன்யா, அந்த அல்குர்ஆனுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டவர்கள். வெறுமனே ஓதியவர்கள் மட்டுமல்ல, வாசித்தவர்கள் மட்டுமல்ல, அல்குர்ஆனுடைய அந்த செய்திகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்பார்கள். தக்கதுமுஹு சூரத்துல் பக்ரா வ ஆல இம்ரான், நபி அவர்கள் சொல்வார்கள், அல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயமும், ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயமும் அந்த மனிதனுக்கு முன்னால் வந்து நின்று கொள்ளும். அந்த மனிதனுக்கு முன்னால் வந்து நின்று கொள்ளும். எந்த மனிதன் அதிகமாக ஓதியவர், குர்ஆனுடன் தொடர்புடையவர், எப்பொழுதும் குர்ஆனுடன் இருந்தவர், இவருக்கு முன்னால் நாளை மறுமையிலே அந்த அல் குர்ஆன் வந்து நின்று கொள்ளும், அந்த அத்தியாயங்கள் வந்து நின்று கொள்ளும். அன்புக்குரிய சகோதரர்களே, தஹாஜ்ஜான அன் சாஹிபிஹிமா, நபி அவர்கள் சொல்வார்கள், அந்த இரண்டு அத்தியாயங்களும் அதை ஓதியவர்கள், அதை ஓதியவர்களுக்காக வேண்டி அது எல்லாவிடத்திலே வாதாடும், இவருக்காக வேண்டி எல்லாவிடத்திலே பரிந்துரை செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதா? எந்த அளவு நாங்கள் இந்த அல் குர்ஆனுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் எந்த அளவு ஆசைப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் எந்த அளவு அல் குர்ஆனை அதிகமாக ஓதிருக்கிறார்கள், அதிகமாக மரணமிட்டிருக்கிறார்கள். அம்ரு இப்னு ஸலமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இவர்கள் எப்படி தெரியுமா, ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து தூர பிரதேசத்திலிருந்து மக்கள் நபி அவர்களிடத்திலே வந்து மார்க்க செய்திகள், அல் குர்ஆனுடைய செய்திகளை எடுத்து செல்வார்கள், படித்து விட்டு போவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அம்ரு இப்னு ஸலமா செல்லக்கூடிய இந்த நபித்தோழர் ஒரு சிறியவராக இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அந்த நேரத்திலே அந்த சஹாபாக்கள், அந்த மக்கள் நபி அவர்களிடத்திலே மார்க்கத்தை கற்று அல் குர்ஆனுடைய வசனங்களை மானமிட்டு கற்று செல்லக்கூடிய அவர்கள் போகக்கூடிய அந்த வழியிலே வந்து இந்த சிறுவர் வந்து நின்று கொள்வார். இப்பொழுது அந்த மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, நபி அவர்கள் எந்த அல் குர்ஆனுடைய செய்தியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்களோ அதை அவர்கள் சத்தமாக அவர்களுக்குள்ளே ஓதிக்கொண்டு செல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அவர்கள் ஓதக்கூடிய அந்த வசனங்களை இந்த சிறுவர் காது கெடுத்து அதை மானமிட்டுக் கொள்வார், தன்னுடைய உள்ளத்துக்கு உள்வாங்கிக் கொள்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றி நடைபெறுகிறது, இடம்பெறுகிறது. அதிகமான முஸ்லீம்கள், அதிகமான மக்கள் இஸ்லாத்திலே நுழைகிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், அந்த மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் அணியணியாக மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே வருவார்கள், வந்தார்கள். இப்பொழுது அம்ரு இப்னு ஸலமா அவர்களும் அவர்களுடைய கூட்டத்துடன் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தொழுகையை பற்றி சொல்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகையுடைய நேரம், அந்தந்த தொழுகை, தொழுகை எப்படி தொழ வேண்டும், எல்லா விடயங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இறுதியாக சொல்கிறார்கள், உங்களுக்கு, நீங்கள் உங்களுடைய ஊருக்கு, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் அதான் சொல்லட்டும், உங்களில் ஒருவர் அதான் சொல்லட்டும். அதே போன்று உங்களில் யார் இமாம செய்ய வேண்டும் தெரியுமா, தொழுகை நடத்த வேண்டும் தெரியுமா, அதிகமான குர்ஆனை மரணமிட்டவர் தான், உங்களிடத்தில் யார் அதிகமாக குர்ஆனை மரணமிட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் இமாம செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அம்ரு இப்னு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது, இப்பொழுது மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், யாரை முற்படுத்துவது, யாரை இமாமத்துக்காக வேண்டி முற்படுத்துவது, தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே ஃபகத்திமூனி, இவர்கள் சொல்கிறார்கள், என்னை முற்படுத்தினார்கள். அம்ரு இப்னு ஸலமா செல்லக்கூடிய சிறுவர் சொல்கிறார், என்னை முற்படுத்தினார்கள். என்னுடைய வயது என்ன தெரியுமா, 6 வயதாக இருந்தது. அவர்களுடைய வயது அந்த நேரத்திலே 6 வயதாக இருக்கிறது, என்னை முற்படுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகைக்காக வேண்டி என்னுடைய உடலை, உடம்பை மறைக்கக்கூடிய போதுமான ஆடைகள் கூட எனக்கு இருக்கவில்லை. அதாவது என்னுடைய எனக்கு பின்னால் தொழக்கூடிய பெண்கள் அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள்,
எங்களுக்கு இந்த சிறுவர் இமாம செய்கிறார். இவருக்கு அதாவது இவருடைய உடம்பை மறைத்துக் கொள்ளக்கூடிய பூர்ணமான ஆடைகள் கூட இவருக்கு உடுப்பு ஆடைகள் இல்லையே, இவர்களுக்கு நாம் ஒரு ஆடையை வாங்கி கொடுத்தால் நல்லம் என்று சொல்லி அவர்கள் ஒரு ஆடையை வாங்கி கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் அதாவது அம்ரிபுல் சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பெண்கள் எல்லாம் எனக்கு ஆடையை வாங்கி தந்தார்கள், எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது, அதை விட சந்தோஷமானால் எதுவும் இருக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் அல் குர்ஆனை எப்படி மரணமிட்டார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று மரணமிட்டாரா, அல்லது யாராவது சஹாபாக்களுடைய மஜ்லிஸுக்கு சென்று அவர்களிடத்திலே போய் குர்ஆனை படித்தாரா? இல்லை, இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாலே அதாவது பாதையோரத்திலே வந்து நின்று கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல் குர்ஆனை கற்று செல்லக்கூடிய அந்த மக்கள் ஓதக்கூடிய வசனங்களை தங்களுடைய காதுக்கு எடுத்து அதை மரணமிட்டுக் கொள்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம் அல் குர்ஆன் ஒரு சாரை எடுத்துக்கொண்டால் அல் குர்ஆனுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அல் குர்ஆனை அவர்கள் ஓதுவதும் இல்லை, வாசிப்பதும் இல்லை, அப்படி ஒரு சாரார்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் எடுத்துக்கொண்டால் எப்படி தெரியுமா, அல் குர்ஆனை ஓதுவார்கள், அதிகமாக அல் குர்ஆனை வாசிப்பார்கள், ஆனால் மனனம் என்று செல்லக்கூடிய குர்ஆனை அல்லாஹ்வுடைய கலாமை மரணமிட வேண்டும் என்ற அந்த பகுதி இருக்கிறது, அதிலே பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். பெரியவர்கள் நினைக்கிறார்கள் தெரியுமா, சிறியவர்களுக்கு மட்டும்தான் இந்த அல் குர்ஆனை மரணமிட முடியும். எனவே அவர்கள் சின்ன வயசுல எத்தனை அத்தியாயங்கள், குறிப்பிட்ட 5 அல்லது 10 அத்தியாயங்கள் தான், சின்ன சூராக்கள் தான் அவர்களுக்கு பாடம் மரணம் இருக்கும். 30, 40, 50 வயது அடைந்தாலும் அந்த 10 அத்தியாயங்கள் மட்டும்தான் அவருக்கு மரணமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் என்ன நினைக்கிறார், அல் குர்ஆனுக்கு மரணம் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கிறது என்று அவர்கள் ஒதுங்கி விடுகிறார்கள். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சிலர்கள் எப்படி நினைக்கிறார் தெரியுமா, அதாவது எங்களுடைய குழந்தைகளை அதாவது அல் குர்ஆனை மரணமிடுவதற்கு சேர்க்க முடியாது, அது குறிப்பிட்ட சில சிறார்களுக்கு மட்டும்தான் அந்த மரண சக்தி இருக்கிறது, எல்லா குழந்தைகளுக்கும் அந்த சக்தி இல்லை என்று தங்களுடைய குழந்தைகளை மரணமிடுவதை அதாவது மரணம் அல் குர்ஆனை மரணம் செய்வதற்கு ஆர்வம் ஊட்டாத சில பெற்றோர்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மிம்முத்தக்கிர். நாங்கள் சூரத்துல் கமர் அல் கமர் என்று செல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாம் இந்த அல் குர்ஆனை இந்த குர்ஆனை மரணம் இடுவதற்கு இலகுபடுத்திருக்கிறோம். இதை மரணம் செய்வதற்கு இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு தஃப்ஸீர் செய்யும் போது சொல்கிறார்கள், சஹலல்லாஹு லிஹிஃப்ஸிஹி, அல் குர்ஆனை மரணம் செய்வதற்கு நாம் இலகுபடுத்திருக்கிறோம். மரணம் செய்யக்கூடிய யாரும் இல்லையா, இதன் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய யாரும் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களை, நாம் நினைக்கிறோம் எங்களுக்கு அல் குர்ஆனை மரணம் செய்ய முடியாது, நாம் இதிலே பலவீனமானவர்களாக இருக்கிறோம். அதாவது குறிப்பிட்ட எங்களுக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் அல் குர்ஆனை நாங்கள் மரணமிடுவதில்லை, குறிப்பிட்ட சில சூராக்களுடன் நாங்கள் நின்று விடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் என்பது எப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆன் யாருடைய உள்ளத்திலே இல்லையோ, எவருடைய உள்ளத்திலே அல் குர்ஆனுடைய ஒரு பகுதி கூட இல்லை என்று சொன்னால், கல் பைத்தில் ஹரிபி, பாலடைந்த வீடை போன்று என்று சொல்கிறார்கள், பாலடைந்த வீடை போன்று அவருடைய உள்ளம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அல் குர்ஆன் இல்லை என்று சொன்னால் அவருடைய உள்ளம் நல்ல விஷயங்களை உள்வாங்காது, நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், வீடுகளை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மண்ணறைகளாக ஆக்கிவிட வேண்டாம், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்களாக ஆக்கிவிட வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் தெரியுமா, நபி அவர்கள் சொல்கிறார்கள், எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய வீட்டிலே அல் குர்ஆன் ஓதப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய கலாம் எப்பொழுதும் ஓதப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய நிலைமையை நாங்கள் அதாவது சிந்திக்க வேண்டும், நம்மை நாங்கள் சுய விசாரணை செய்ய வேண்டும். அல் குர்ஆனுக்கும் நமக்கும் எந்த அளவு தொடர்பு இருக்கிறது, அல் குர்ஆனுக்கும் நமக்கும் எந்த அளவு நெருக்கம் இருக்கிறது,
நாம் எத்தனை அத்தியாயங்களை இதுவரைக்கும் மன்னமிட்டிருக்கிறோம். அல் குர்ஆனை நாங்கள், அதாவது அதனுடைய மொழிபெயர்ப்பை நாங்கள் அதாவது முழுமையாக வாசித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அல் குர்ஆனை நாங்கள் ஹத்தம் அதாவது ஹத்தம் செய்திருக்கிறோமா? அதை முழுமையாக ஓதிருக்கிறோமா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கிறோம், ரமதான் மாதம் இருக்கிறதே, எல்லா காலங்களிலும் நாங்கள் அல் குர்ஆனுடன் தொடர்பாக இருக்க வேண்டும். அல் குர்ஆனை நாங்கள் அதிகமாக ஓத வேண்டும், ரமதான் காலத்திலே அதிகமாக ஓத வேண்டும். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய செய்தி வருகிறது, வகான யல்காஹு ஜிப்ரீல் ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாள் ரமலான் மாதத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார்கள். சந்தித்து என்ன தெரியுமா? நபி அவர்கள் குர்ஆனை மீட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ரமலான் மாதத்துடைய ஒவ்வொரு இரவிலும் நபி அவர்கள் அல் குர்ஆனை மீட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல் குர்ஆனை மீட்டுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதத்திற்கு நாம் நோன்பு இருக்கிறோமா? அந்த நோன்புக்கே சிறப்பு அல் குர்ஆனை மூலமாக. நாம் இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறோமா? கியாமுல் லைல் அந்த தொழுகையில் ஈடுபடுகிறோமா? அதற்கு சிறப்பு இந்த அல் குர்ஆனை மூலமாக. சொர்க்கத்துடைய வாயில்கள் எல்லாம் திறக்கிறான், ஏன்? அல் குர்ஆனை மூலமாக. நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகிறது, ஏன்? அல் குர்ஆனை மூலமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானுக்கே அல் குர்ஆனின் மூலமாக சிறப்பு என்று சொன்னால், நமக்கும் இந்த அல் குர்ஆனுக்கும் இடையில் எந்த அளவு நெருக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹான ஹுவ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனை சொல்லும் பொழுது, அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பார்த்து கேட்கிறான், அவனை நம்பியவர்களை பார்த்து கேட்கிறான், அல்லாஹ்வுடைய திக்ரை ஓதி அல்லாஹ்வுடைய குர்ஆனை பார்த்து ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளம் பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? அவர்களுடைய உள்ளம் இன்னும் பயப்படவில்லையா என்று கேள்வி கேட்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, வலா யகூனு வலா யகூனு கல்லதீன, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத கிறிஸ்தவர்களை போன்று ஆகிவிட வேண்டாம். எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அல்லாஹ்வுடைய கலாமை பார்த்து அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனை ஓதி எங்களுடைய உள்ளம் இன்னும் பயப்படவில்லையா என்று கேள்வி கேட்டுவிட்டு அல்லாஹ் கேட்க சொல்கிறான், அந்த யூத கிறிஸ்தவர்களை போன்று ஆகிவிட வேண்டாம். ஏன் தெரியுமா? அவர்களுக்கும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த வேதம் இருக்கிறதே, எந்த தொடர்பும் இருக்கவில்லை, எந்த தொடர்பும் எந்த நெருக்கமும் இருக்கவில்லை. ஃபகஸத் குலூபுஹும், அதனால் அவர்களுடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டது, அவர்களுடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டது. வகசீரும் மின்ஹும் ஃபாசிகூன், அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் அதிகமானவர்கள் அதாவது ஃபாசிகீன்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை ஓதும் பொழுது அவர்கள் அதிகம் அழுதிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய செய்திகளை பார்க்கும் பொழுது அதிகமாக பயந்திருக்கிறார்கள். ஒரு தடவை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அனுஹவர்களுக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் குர்ஆனை ஓதுங்கள், அல் குர்ஆனுடைய சில வசனங்கள் அத்தியாயத்தை ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவர்கள் சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள், 40 வசனங்கள் ஓதுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 41வது வசனம், அதாவது ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜ்இனா பிக அலாஹா ஹுலாஹி ஷஹீதா. இந்த வசனத்தை நபி அவர்கள் கேட்டவுடன் அவர் அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையிலே ஒவ்வொரு உம்மத்தினர்களுக்கும் அவர்களுக்கு எதிராக சாட்சியாளராக நாம் அந்தந்த ரசூல்மார்களை கொண்டு வருவோம். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வஜ்இனா பிக அலாஹா ஹுலாஹி ஷஹீதா, உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு அவர்களுக்கு எதிராக உங்களைத்தான் நாங்கள் சாட்சியாளராக கொண்டு வருவோம் என்று அந்த வசனத்திலே சொல்கிறான். இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஹஸ்புக, இப்னு மஸ்ஊதே போதும், நிறுத்துங்க என்று சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களை திரும்பி பார்க்கிறார்கள், ஐநானி ததரிஃபான், அவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள்.
அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே கையை வைத்து கேட்க வேண்டும். அல்குர்ஆனுடைய எத்தனை வசனங்கள் நம்மை அலட்சியிருக்கிறது, எத்தனை வசனங்களை ஓதி எத்தனை வசனங்களை நாங்கள் வாசித்து நாம் அழுதிருக்கிறோம், நம்முடைய உள்ளங்கள் பயந்திருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், அல்குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஓதும் பொழுது, யஹ்ஷௌன ரப்பஹும், அவர்களுடைய ரப்பை அவர்கள் பயப்படுவார்கள், அல்லாஹ்வை அவர்கள் பயப்படுவார்கள், அவர்களுடைய மேலுகள் எல்லாம் சிலிசில் இருக்கும் என்று சொல்கிறான். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே ஷத்தாத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஷத்தாத் என்று சொல்லக்கூடியவர் கேட்கிறார், அல்லாஹ்வை அதாவது சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அல்குர்ஆனை ஓதி காண்பிக்கப்பட்டால், அவர்கள் அல்குர்ஆனை ஓதினால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அல்குர்ஆனிலே நல்லடியார்களுடைய பண்புகள் என்னென்ன பண்புகளை சொல்கிறானோ எல்லா அந்த நல்ல பண்புகளும் அவர்களிடத்திலே இருந்தது. அவர்களுக்கு முன்னால் அல்குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அதிகமாக அழுவார்கள், பயப்படுவார்கள், அவர்களுடைய மேனிகள் எல்லாம் சிலிர்க்கும் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மக்களுக்கு இமாமச் செய்யுமாறு சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை சக்தி பெற மாட்டார், அவரை நீங்கள் அனுப்ப வேண்டாம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவரை நீங்கள் அனுப்புங்கள். ஏன் தெரியுமா? என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்குர்ஆனை ஓதினால் அவர் அழுது விடுவார், அவருக்கு அதை தாங்க முடியாது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரரே, இன்னும் ஒரு அதாவது தாபி சொல்கிறார், அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நான் தொழுதேன், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சூரத்துல் யூசுஃபை ஓதி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இமாமத் செய்து சூரத்துல் யூசுஃபை ஓதுகிறார்கள், இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் தொலைத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே அதாவது துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய கவலை என்னுடைய துக்கம் அனைத்தையும் நான் உன்னிடத்திலே தான் முறையிடுகிறேன். இந்த வசனத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓதுகிறார்கள். அவர் சொல்கிறார், நான் கடைசி சஃபிலே இருந்தேன், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதியவுடன் அவர்கள் அழுதார்கள், அவர்களுடைய அழுகையுடைய சத்தம் கடைசி சஃபுக்கு கூட கேட்டது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்குர்ஆன் நமக்கும் எந்த அளவு தொடர்பு இருக்கிறது? அல்குர்ஆனை ஓதும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வருகிறதா, ஒரு பயம் வருகிறதா, தக்குவா அதிகரிக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய காலம் அந்த நாட்கள் நம்மை விட்டும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ரமதானிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன வணக்கங்களை நமக்கு அதாவது செய்யுமாறு சொல்லியிருக்கிறார்களோ நாம் அதிகம் ஆர்வமுடன் செய்ய வேண்டும். ரமலான் நம்மை விட்டும் வேகமாக சென்றுவிடும். அதே போன்று அல்லாஹ்வுடைய கலாம் அல்குர்ஆன் அதிகமாக ஓதப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாமை நாங்கள் இந்த ரமலான் மாதத்திலே அதிகம் அதிகமாக ஓத வேண்டும். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய மரண நேரத்திலே அல்குர்ஆனை தன்னுடைய கையில் எடுக்கிறார்கள், எடுத்து அழுகிறார்கள், அல்லது அந்த அல்குர்ஆனை பார்த்து சொல்கிறார்கள், ஷகலனி அன்க அல் ஜிஹாத் என்று சொல்கிறார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அதிகமாக எல்லா காலங்களிலும் ஜிஹாதுடன் தான் சம்பந்தப்பட்டிருப்பார்கள். அதிகமான அதாவது யுத்தங்களுக்கு அதிகமான போர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களைத்தான் அமீராக பொறுப்பாக நியமித்து அனுப்புவார்கள். அந்த ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மரண நேரத்திலே குர்ஆனை எடுத்து சொல்கிறார்கள், ஷகலனி அன்க அல் ஜிஹாத், ஜிஹாத் என்னை உன்னை விட்டு திசை திருப்பி விட்டது. அல் குர்ஆனை பார்த்து சொல்கிறார்கள், ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய வணக்கம் உன்னை விட்டும் திசை திருப்பி விட்டது என்று சொன்னால், அதிகமாக ஜிஹாதுடன் ஈடுபட்டதனால் அந்த போர்க்களங்களிலே நின்றதனால் உன்னை அதிகமாக ஓத அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று கவலையாக சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு நேரம் இருக்கிறது, நமக்கு ஓய்வு இருக்கிறது, ஆனால் அல்குர்ஆனை ஓத நமக்கு அதாவது அந்த ஆசை வருவதில்லை, அதை நாங்கள் கணக்கெடுப்பதில்லை. நம்மை எதை எந்தெந்த விடயங்கள் நம்மை விட்டு திசை திருப்பது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நவீன அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் தான். சமூக வலைதளங்களிலே நாங்கள் ஆர்வமாக ஈடுபடுகிறோம்,
பேஸ்புக்லேயே நாங்கள் மனத்தியால கணக்கிலே இருக்கிறோம், வாட்ஸ்அப்லேயே இப்ப மனத்தியாலம் பல மெசேஜ்களை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பல மனத்தியாலங்களை செலவழித்தாலும் நேரம் போவது கூட தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்குர்ஆனை எடுத்து ஒரு அஞ்சு பக்கம் அல்லது ஒரு பத்து பக்கம் அல்லது ஒரு அத்தியாயத்தை ஓதுவதற்கு நம்முடைய மனசு நம்முடைய உள்ளம் இடம் கொடுப்பதில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கையாக சொல்கிறான், வமன் யஅஷு அன் திக்ரி ரஹ்மான், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அல்லாஹ்வுடைய கலாமை விட்டும் தங்களுடைய பார்வையை திசை திருப்பி விடுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கலாமை விட்டும் தூரமாகி விடுகிறார்களோ, அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நுகையில் லஹு ஷைத்தானன், அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அல்குர்ஆன் நாங்கள் அதாவது தொடர்பாக இருக்க வேண்டும். அதிகம் அதிகமாக அல்குர்ஆனை ஓத வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? உலகத்திலே கிடைக்கக்கூடிய தண்டனை, நாளை மறுமையிலே வேற தண்டனை இருக்கிறது. உலகத்திலே கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? அல்குர்ஆனுக்கு நமக்கும் இடையிலே தொடர்பில்லை என்று சொன்னால், அல்குர்ஆனை நாங்கள் அதை விட்டு ஒதுங்கிவிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், நுகையில் லஹு ஷைத்தானன், அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம். ஒரு ஷைத்தானை நாம் சாட்டி விடுவோம். அதற்கு பின்னால் என்ன நடக்கும் தெரியுமா? இவர் நன்மைகளை செய்ய மாட்டார், நன்மைகளின் பக்கம் ஆர்வம் கொள்ள மாட்டார். ஷைத்தான் இவருக்கு தீமையான விடயங்களைத்தான் ஏவி கொண்டிருப்பான். இவர் தீமையான விடயங்களை செய்வார், ஆனால் என்ன நினைப்பா தெரியுமா? நான் நன்மையான விடயங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் நன்மையான விடயங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பார். ஆனால் ஷைத்தான் இவருக்கு தீமையான விடயங்களைத்தான் ஏவி கொண்டிருப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அஹ்லுல் குர்ஆன், அஹ்லுல் குர்ஆன், அஹ்லுல்லா, யாரெல்லாம் குர்ஆன் உடையவர்களோ அவர்கள் அஹ்லுல்லா, அல்லாஹ்வுடைய குடும்பமாக இருக்கிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாம் அல்குர்ஆனுடன் தொடர்புபட வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் அதாவது அல்குர்ஆனை அதிகம் அதிகமாக ஆர்வம் எடுத்து நேரம் எடுத்து நாம் ஓத வேண்டும். அதே போன்று முடிந்த அளவு அல்குர்ஆனுடைய அதாவது பல அத்தியாயங்களை நாங்கள் மனனம் செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அல்குர்ஆன் அந்த கலாம் நம்முடைய உள்ளத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ்.